தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைக்கு முன்தினம் தொட்டின் எண்ணிக்கை 1756 இருந்தது. நேற்றைக்கு அது திடீரென்று உயர்ந்து 1859 உயர்ந்திருக்கிறது. ஒரு 103 என்கின்ற அளவில் உயர்ந்து இருப்பது ஒரு அச்சத்தை தரக்கூடிய விஷயம்தான். தொடர்ந்து நாம் ஒரு மாதத்திற்கு மேலாக இறங்குமுகமாகவே இருந்த இந்த தொற்றின் எண்ணிக்கை என்பது நேற்றைக்குத்தான் முதன்முறையாக ஒரு 103 என்கின்ற அளவில் கூடியிருக்கிறது. இது சென்னை, கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு, கடலூர் போன்ற மாவட்டங்களில் அந்த எண்ணிக்கையின் அளவு சற்று உயர்ந்திருக்கிறது. உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து கேட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் 5-6 என்கின்ற அளவில் கூடியிருக்கிறதே, இதற்கான காரணங்களை உடனடியாக கண்டறியப்பட வேண்டும் என்கின்ற அளவில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் சம்பந்தப்பட்ட சுகாதார அலுவலர்களிடத்திலேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலேயும் நேற்றிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எங்கே இருந்து எந்த பகுதியில் இந்த தொற்றின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது என்கின்ற அதை கவனித்து அவர்கள் தொடர்புடையவர்களை உடனடியாக கண்காணித்து சம்பந்தப்பட்டவர்களை தொற்று வந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறோம். வீட்டிலேயே ஹோம் குவாரண்டைன் என்றெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு கேரளாவில் கூட பெரிய அளவில் உயர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் வீடுகளில் தங்கி சிகிச்சை பெறுகிற அந்த நிலையை அவர்கள் அதிகம் செய்வதால் தான் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரியாக இல்லாமல் மருத்துவமனைகளுக்கு தொற்று பாதித்தவர்களை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கிற பணியினை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறோம். நிச்சயம் இதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களை பொறுத்தவரை தொடர்ந்து நாம் அவர்களிடத்தில் விடுக்கிற வேண்டுகோள் என்பது நீங்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி கழுவுகிற பழக்கத்தை இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளி கடைபிடிப்பதிலிருந்து சற்றுமே பின்வாங்கக்கூடாது, அதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் வெளியில் கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா ஊடகங்களிலும் இந்த நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் மட்டுமல்லாமல் ஊடகங்களின் சார்பிலேயும் கூட ஒவ்வொரு முறையும் செய்தி வாசிக்கிற போது இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கிற விஷயத்திலும் முகக்கவசங்கள் அணிகிற விஷயத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம்தான். சென்னையில் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த மற்ற மாவட்டங்களுக்கு செல்லுகிற போது பார்க்கிற ஒரு விஷயம், பெரும்பகுதியானவர்கள் அந்த முகக்கவசம் அணிவதிலிருந்து கொஞ்சம் அந்த கவனக்குறைவாக இருக்கிறார்கள். முகக்கவசம் அணிந்து கொண்டவர்கள் கூட வாயையும் மூக்கையும் மூடுவதற்குத்தான் முகக்கவசம், ஆனால் தாடையில் தொங்கவிட்டு கொண்டு அதை ஒரு நாகரிகமான ஒரு கருவியாக ஒரு விஷயமாகவே அது மாற்றி விட்டார்கள். எனவே பொதுமக்களை பொறுத்தவரை இந்த முகக்கவசங்கள் அணிவதை கட்டாயமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். காரணம் இது நாம் ஏதோ 2வது அலை தொற்று முடிவுக்கு வந்துவிட்டது, இனிமேல் நம்மை எதுவும் செய்யாது என்கின்ற அளவில் யாரும் இருக்கக்கூடாது. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அறிவுறுத்தலை வழங்கி தமிழ்நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திட வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை, அதேபோல் இந்த தொற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை விழிப்புணர்வின் மூலம் ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளை காலை 10:30 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்து அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று எப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து இது எல்லா மாவட்டங்களிலும், குறிப்பாக நான் இப்போது சொன்ன சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, ஈரோடு, கோயம்புத்தூர், இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களிலும் இந்த விழிப்புணர்வு என்பது ஒரு வார காலத்திற்கு நடத்தப்படவிருக்கிறது. இந்த விழிப்புணர்வின் மூலம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை கடைபிடிப்பதை கடமையாக கருதிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாளை காலை தொடங்கவிருக்கிறோம். நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பயன் இருக்கும். காரணம் திமுக கழகத்தின் மிக முக்கிய கொள்கைகளில் ஒன்று இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு சட்ட ரீதியான போராட்டங்களை ஆரம்பத்திலிருந்து முன்னெடுத்தது திமுக.
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2.5 மாதத்தில் 4-5 முறை இது சம்பந்தமாக அவரே பிரதமரிடத்தில் நேரில் பேசியதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் நானும் துறையின் அலுவலர்களும் டெல்லிக்கு சென்றபோது மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் இது சம்பந்தமான கோரிக்கை விடுக்க செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களின் வாயிலாக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு மரியாதைக்குரிய டிஆர் பாலு, மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி போன்றவர்களை டெல்லியிலேயே முகாமிட செய்து பல முறை இது குறித்து உயர் அலுவலர்களிடமும் அங்கே இருக்கிற ஒன்றிய அரசின் அமைச்சர்களிடத்திலேயும் பேச சொன்னார்கள். இதற்கு தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அந்த 27% இடஒதுக்கீடு. இன்று காலை கூட தமிழகத்தில் இருக்கிற ஒரு 5 மருத்துவர்களின் சங்கங்கள், இந்திய தேசிய மருத்துவர்கள் சங்கம், அரசு மருத்துவர்கள் சங்கம், இப்படி ஒரு 5 சங்கங்கள் திரு ரவீந்திரநாத் தலைமையில் கூடிய அந்த ஒரு சங்கம், இப்படி 5 சங்கங்களைச் சேர்ந்த மருத்துவ பிரதிநிதிகள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கோட்டையில் நேரடியாகவே வந்து சந்தித்து அவருக்கு இந்த ஆணை கிடைத்ததற்கு காரணமான முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்து நன்றியும் தெரிவித்தார்கள். அந்த மாஸ்கை நீங்களே நல்லா மேலே போடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கேரளாவில் வந்து ஒரு கேரளான்னு மட்டும் இல்லை, அது ஆந்திரா கர்நாடகா எல்லா பார்டர்லேயுமே அந்த பார்டரில் வர்றவங்கள வந்து செக் பண்ணுறதை வந்து ஒரு இப்போ கண்டினியூஸ் ப்ராசஸாக வச்சுருக்குறோம். சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் வந்து கோவையில் மட்டுமே ஒரு 13 எல்லைகளில் அந்த மக்கள் வராங்க. நானும் துறையின் செயலாளரும் நம்ம டிபிஹெச் எல்லாம் போய் அந்த வாழையாறு பகுதியில் போய் அந்த ஒரு 13 பார்டர்லேயும் அந்த பகுதியிலேருந்து வர்றவங்களை வந்து இது பண்ணுறது, வெப்பமானியை வைத்து அவர்களுக்கான அந்த பரிசோதனைகள் எல்லாம் செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கன்னியாகுமரி இந்த பக்கத்தில் வந்து கிருஷ்ணகிரி ஓசூர் பார்டர் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே பண்ணின்னு இருக்கிறாங்க. அது வந்து முழுமையாகவே இது ஒரு முழு நேர பணியாகவே இந்த துறை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை இப்போது இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முடிவெடுக்கவிருக்கிறார்கள். இப்போ அதோ நேற்றுக்கு பார்த்தோம், இது 1756, நேற்றுக்கு குறைஞ்சி ஒரு 1700 இருக்கணும், 1650 இருக்கணும், அது 1800 உயர்ந்திருக்கு. எது எப்போ நடக்குன்னு தெரியல. அதனால் எதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. அவசர தேவை, நம்ம அந்த நேரத்தில் போய் எங்கேயும் பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடாது. எனினும் மாண்புமிகு தமிழக முதல்வர் இது சம்மந்தமாகவர்கள் அதான் இப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேட்டர்ஸு, சிலிண்டர்ஸு, ஜெனரேட்டர்ஸு, அது இது மூலமா இந்த ஆக்சிஜன் தயாரிக்கிற அந்த உற்பத்தி மையங்கள் எல்லா மருத்துவமனைகளும் இந்த 2.5 மாதத்தில் போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு ஒரு பெரிய அளவிலான உச்சம் வருகிற போது கூட ஒரு 500 மெட்ரிக் டன் தான் டெய்லி தேவை இருந்தது. இப்போ நம்ம கையில் ஒரு 1000 அளவுக்கு இருக்கு. அதனால ஒன்றும் அச்சப்பட வேண்டியதில்லை சார். இல்லை ஆர்டிபிசிஆர் இனிமேல் அது முடிவு பண்ணி பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து வெறுமனே அந்த இது மட்டும்தான் பார்க்குறாங்க, டெம்பரேச்சர் தெர்மாஸ் அந்த தெர்மல் ஸ்கேனிங் பார்க்குறாங்க, இந்த சேச்சுரேஷன் பார்க்குறாங்க, இது மட்டும்தான் பார்த்து அனுப்புகிறாங்க. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை வேணுமாங்கிறது இனிமேல் பார்க்கணும். இசிபி அந்த ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அது இருந்தது. இப்போ எங்ககிட்டையும் இப்போ பெட்டிஷன் பண்ணும் அமைச்சர் எனக்கும் கொடுத்துருக்காங்க, வீ எக்ஸாமினிங் அதை ஷார்ட் அவுட் பண்ணி நான் கார்டியோ இந்த ஆன்ஜியோ எல்லாம் தேவையில்லாமல் பர்டிகுலர்லி முடியாத கேட்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற கருத்தும் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவோம். அது கடைசியாக இந்த 1.5 வருஷமாக அது செயல்படாமல் இருந்தது உண்மை. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நேற்றுக்கு நான் கார்டியாலஜி டாக்டர்ஸை கேட்டேன், சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த 3 இடத்துல இருக்கிற டாக்டர்ஸை கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவை இருந்தால் பண்ணிக்கலாம், தேவையை பொறுத்து அதை உபயோகப்படுத்திக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது இருக்கு, ஆனாலும் அது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலையும் இருக்காது. வேற யாரும் நன்றி.